வணக்கம். ஃபியோவோட மீட்டிங்கில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கலந்துக்கிட்டேன். அதில் ஏசிஜிசியை பற்றி ஒரு அஃபிஷியல் வந்து டீட்டெயிலாக சில விஷயங்கள் சொன்னார். அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எடுத்த உடனே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஏசிஜிசிக்கும் இன்சூரன்ஸுக்குமான வித்தியாசம் பல எக்ஸ்போர்ட்டருக்கு தெரியல. ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் என்கிட்டே வந்து கேட்டார், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவர், சும்மா பிஸ்னஸ்க்குள்ளே நேற்றுக்கு முந்தா நாள் வந்தவர் கிடையாது, பல வருஷமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவர், எனக்கு டிரான்சிட்டில் வந்து குட்ஸ் டேமேஜ் ஆகி போச்சு, அது வந்து நீங்கள் ஏசிஜிசி கவரேஜ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆக்சுவலாக ஏசிஜிசி கவரேஜ் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, பட் ஆனால் அது எதுக்கு எடுத்தாங்க அப்படின்றதே அவருக்கு புரியல. ஒரு ஏசிஜிசி மற்றும் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசமே அவருக்கு தெரியல அப்படின்னாரு. ஈசிஜிசி அப்படின்றது வந்து ரிஸ்க் ஆஃப் நான் பேமெண்ட்டை கவர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாடி. ஏதாவது ஒரு லாஸு குட்ஸுக்கு டிரான்சிட்டில் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல இதை ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்து 100% அட்வான்ஸ் டிடி வாங்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழலில் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ரெண்டு சூழல் தான் அவர் சொன்னது. ஒன்று, பையர் மற்றும் எக்ஸ்போர்ட்டர் ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இல்லை, ப்ராடக்டோட டிமாண்ட் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் வந்து நமக்கு 100% அட்வான்ஸ் டிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை தவிர்த்து நான் எல்சி பேமெண்ட் மோட், அதாவது டிஏ, டிபி, சிஏடி, ஓடி, அதுக்கப்புறம் டிடி, இது எல்லாமே நான் எல்சி பேமெண்ட். இந்த பேமெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஈசிஜிசி கவரேஜ் இருக்குது அப்படின்றதையும் சொன்னார். சிலர் வந்து நினைப்பாங்க டிஏ பேமெண்ட் மோடுக்கு வந்து ஈசிஜிசி கவரேஜ் பண்ணாது அப்படின்னு, ஆனால் அப்படி கிடையாது, டிஏவுக்கும் ஈசிஜிசி கவரேஜ் இருக்குது. இது போக இன்சால்வன்சி ஆஃப் த பையர், அதாவது ஒரு பையர் வந்து தாம் திவால் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கும் கவரேஜ் இருக்குது. டிஃபால்ட் ஆஃப் த பையர், அதாவது ஒரு பொருள் இங்கேருந்து அனுப்புகிறோம், இதே கேள்வியை என்னோட இப்போது எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு பொருள் இங்கேருந்து அனுப்புகிறோம், அனுப்பிட்டு பொருள் போயிட்டுருக்கும்போதே அந்த நாட்டில் அந்த பொருளுக்கான டிமாண்ட் பெரிய அளவு குறைஞ்சி விலையும் குறைஞ்சி போச்சு. ஸோ அப்போ பையர் வந்து அந்த பொருளை எடுத்து விற்றார் அப்படின்னா அவருக்கு வந்து லாஸ். இப்போ 100 ரூபா பொருளை அவர் கிளியர் பண்ணி 80 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அவர் ஆர்டர் பண்ணும்போது அது 150 ரூபாயாக இருந்தது, 130 ரூபாய் இருந்தது. ஸோ இப்போது அவர் எடுத்து விற்றா அவருக்கு லாஸ், கண்ண முன்னாடி லாஸ் தெரியும் போது பையர் வந்து அதை கிளியர் பண்ண மாட்டார். ஸோ இந்த ரிஸ்க்கையும் ஈசிஜிசி கவரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இன்னொன்று, ஃபெயிலியர் டு அக்செப்ட் குட்ஸ். இது வந்து என்னென்னா, அந்த ப்ரைஸ் ட்ராப் இல்லாமல் வேறு ஏதோ காரணங்களுக்காக பையர் வந்து நான் இந்த குட்ஸை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கவரேஜ் உண்டு. எல்சி ஓப்பனிங் பேங்க் இன்சால்வன்சி, இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு பேங்க்கு திவாலாகிறது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், குறிப்பாக இந்த தலைமுறை கேள்விப்பட்டிருக்காது. இந்திரா காந்தி பீரியடுக்கு முன்னாடி அந்த மாதிரி இன்சால்வன்சி பேங்க் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில், பல வளர்ந்த நாடுகளில் கூட ஒரு பேங்க் வந்து திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பையர் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் எல்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, அந்த பேங்க்கே திவாலாகி போச்சு அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஈசிஜிசி கவரேஜ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரி வந்து பேமெண்ட்டை டிலே பண்ணுறாங்க, இல்லை பேமெண்ட்டை பிளாக் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிறோமே, ஸோ அங்கே ஃபாரின் ரிசர்வ் இல்லை. ஸோ அதனால் அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய பேமெண்ட் ரொம்ப டிலே ஆகுது. இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணுன்னா, கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி இந்தியா உட்பட பல நாடுகள்லேருந்து நாம் எந்த பொருளை இறக்குமதி பண்ணாலும் எதுக்கும் பேமெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லிடும், ஏன்னா கையில் பணம் இல்லை அப்படின்றதுக்காக சொல்லிடும். ஸோ அதை வந்து பிளாக் டிலே அப்படின்றது இப்போ ஸ்ரீலங்காவில் கரண்ட்டாக நடந்துகிட்ருக்குது டிலே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஈசிஜிசி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு ஈசிஜிசி அந்த மாதிரி யாராச்சும் ஸ்ரீலங்காவுக்கு ஈசிஜிசி கவரேஜோட குட்ஸ் அனுப்பிச்சு பேமெண்ட் டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஈசிஜிசி ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வார் ஆர் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்நாட்டு போர், அதாவது ஒரு நாட்டில் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தீவிரவாத குழு போரில் ஈடுபடுது அந்த மாதிரினா அதுக்கெல்லாம் வந்து ஈசிஜி கவரேஜ் உண்டு. நியூ இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் கேன்சலேஷன், இது வந்து
ஏதாவது ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம குட்ஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு அந்த கண்ட்ரியில் தடை அப்படின்னா அதுக்கும் கவரேஜ் இருக்குது. அதே மாதிரி கவுண்டர் கேரண்டி டு பேங்க்ஸ் விச் கிவ்ஸ் லோன்ஸ் டு த எக்ஸ்போர்ட்டர்ஸ். இப்போ நாம் ஒரு பேங்க்கிலேருந்து, நம்ம பேங்க்கிலேருந்து கடன் வாங்குகிறோன்னு வைங்க, அப்படி வாங்கிறதுக்கு பேங்க்குக்கு கவுண்டர் கேரண்டி கொடுக்கும் ECGC. இவர் இந்த பர்டிகுலர் பையருக்கு பண்ணுறாரு, அந்த பையரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஸோ அந்த பையர் பே பண்ணிடுவார், அதனால் நீங்கள் இவருக்கு வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பேங்க்குக்கு வந்து கவுண்டர் கேரண்டி கொடுக்கக்கூடியது தான் வந்து ECGC பாடி. இது பலருக்கும் தெரியாத விஷயம், எனக்கும் இது தெரியல, அந்த மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ECGC கையில் இப்போ இன்னைய டேட்டுக்கு 300,000+ மேற்பட்ட பையரோட டேட்டா பேஸ் இருக்குது. 237 கண்ட்ரியை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க்கு பெர்செப்ஷனை வந்து 7 பிரிச்சிருக்காங்க. ஒரு கண்ட்ரி வந்து கிரேட் பண்ணுவாங்க, A+, B+, அது மாதிரி D வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த மாதிரி 7 பெர்செப்ஷனாக வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ரீசெண்டாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசி வந்து 2 கேட்டகரி கீழே வந்து கவர் ஆகுது. ஒன்று ஸ்டாக் ஹோல்டிங் ஏஜென்ட், இன்னொன்று குளோபல் என்டிட்டி. இப்போ ஸ்டாக் ஹோல்டிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நாம் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒமானில் வந்து நாம் நம்மளோட பொருளை ஸ்டாக் வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் US எக்ஸ்போர்ட் பண்ணலாம், யூரோப்புக்கு பண்ணலாம், துபாய்க்கு பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் பாயிண்டில் ஒரு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் தன்னோட குட்ஸை வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பையர் மேற்கொண்ட பல காரணத்தினால ஏதாவது ஒரு டிஃபால்ட் ஆகிறதோ இல்லை இன்சால்வன்சி கொடுக்குறதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அதுக்கும் கவரேஜ் உண்டு. அதாவது இந்தியாவிலேருந்து நேரடியாக பொருள் அனுப்பாமல் வேறொரு நாட்டில் நம்மளோட ஸ்டாக் பாயிண்ட் இருந்து அங்கேருந்து வேறொரு நாட்டுக்கு நாம் பொருள் அனுப்பும்போது கூட ECGC கவரேஜ் உண்டு. இது ஒன்று. ரெண்டாவது குளோபல் என்டிட்டி. இது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னா, ட்ரையாங்கிள் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு. இப்போ ட்ரையாங்கிள் ட்ரேடுனா என்னென்னு பார்ப்போம். இந்தியாவிலேருந்து இப்போ கோதுமை ஏற்றுமதிக்கு தடை இருக்குது. இப்போ நாம் ரஷ்யாவிலேருந்து கோதுமையை வாங்கி மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், குட்ஸு இங்கேயே வராது, நேரடியாக ரஷ்யாவிலேருந்து மலேசியாவுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் ட்ரேடு. இந்த இதைத்தான் வந்து குளோபல் என்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் வேறு ஒரு நாட்டுக்கு நீங்கள் குட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வராமல் அனுப்புகிற அந்த குளோபல் என்டிட்டி ப்ராசஸ்க்கும் வந்து ECGC கவரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜென்ரலாக ECGCக்கு எவ்வளவு செலவாகும், ஏன்னா ECGCயை நம்ம செலவுன்னே பார்த்து பழகிட்டோம். ECGCயில் பண்ணுறது வந்து ஒரு செக்யூர். இப்போ ஒரு ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறோம், அதில் நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேராஷூட்டுக்கும் சேர்த்து பணம் வாங்குறாங்கன்னு வைங்க. ஏன்னா வந்து ஃப்ளைட் சேஃபாக லேண்ட் ஆகிடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் பேராஷூட் கட்டணத்தை கழிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் ECGC. அதனால் ECGCக்கு அவங்க ப்ரீமியம் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, குறைஞ்சபட்சம் 0.07% அதிகபட்சம் 3.25% வரைக்கும் அவங்க வந்து வசூல் பண்ணுறாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு அதிகபட்சம் 3.5 ரூபாய் தான், அதை தாண்டி ECGCயோட ப்ரீமியம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ். இது தவிர பல்வேறு அஃபீஷியல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, GST, DGFT அந்த மாதிரி நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். தேங்க்யூ.